இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருநீற்று புதனுக்கு அடுத்து வருகிற வியாழக்கிழமை தவக்காலத்தினுடைய தொடக்க நாள்கள் என்று கூட சொல்லலாம். சமீபத்தில் இந்தியாவில் கிரிக்கெட் உலகில் ஒரு மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த நட்ராஜ் என்கிற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே இந்த கிரிக்கெட் உலகில் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு இளைஞர். இவருக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படி என்று சொன்னோம் என்றால், ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு தன்னையே தரம் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல சமீபத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ அந்த ஆஸ்திரேலிய தொடரெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது பிறகு அவருடைய ஊரில் வந்து பலத்த வரவேற்பு, பிறகு நிறையா நியூஸ் சேனல்ஸில் அவர்கிட்ட போய் எல்லாமே இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்கும்பொழுது ஒருவர் கேட்குறார், எப்படி இது சாத்தியமாச்சு? ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்த கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு சமூகத்தினர் மட்டுமே கோலோச்சி இருந்த காலம் போய், அல்லது வந்து திறமை இருந்தும் அவர்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்தால் தான், அல்லது சிபாரிசு இருந்தால் தான், ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான், அல்லது அவங்க குடும்பத்தில் யாராவது ஏற்கனவே பிளேயர்ஸ் இருந்தால் தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே போக முடியும். நீங்கள் எந்த வித பின்புலமும் இல்லாமல் எப்படி நீங்கள் உங்களால் சாதிக்க முடிஞ்சது? எப்படி இன்றைக்கி கேமராவுக்கு இந்த பக்கம் வந்து பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது அப்படி என்று அவர்கிட்ட கேட்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு வசனம் என்னை ரொம்ப தொட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த சின்ன சின்ன முடிவுகளின் விளைவாகத்தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன். சிறு வயதிலிருந்து வாழ்வா சாவா, சிறு வயதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணும், சிறு வயதிலிருந்து நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமா, சிறு வயதிலிருந்து என் வாழ்க்கை என் குடும்பம் இப்படியே ஏழ்மையான நிலையிலே இருக்கணுமா அல்லது அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமா, இது எனக்கு தேவையா இது எனக்கு தேவையில்லையா, இந்த முடிவை எடுத்தால் என்னுடைய இந்த விளையாட்டு வீரருக்கான வாழ்க்கையில் இது வந்து நல்ல பாதிப்புகளை கொடுக்குமா, அல்லது இந்த முடிவை எடுத்தால் இது எனக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமா என்று என் வாழ்நாள் முழுவதும் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான் இன்றைக்கு என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அப்படி என்று சொன்னார். அப்படி என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இதுதான் எனக்கு தேவை, இப்படித்தான் நான் வாழணும், இந்த முடிவை எடுத்தால் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிக்க முடியும், இந்த முடிவை எடுத்தால் என் வாழ்க்கையில் நான் ஓரத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற எல்லா நேரங்களிலும் சரியான முடிவு எடுத்ததன் ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி நாயகனாக தமிழகத்தில் சரி இந்தியாவிலும் சரி உலகமெங்கிலும் இந்த நடராஜ் என்கிற ஒரு கிரிக்கெட் வீரர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் எல்லாருமே படிச்சிருப்போம், த ரோட் நாட் டேக்கன் அப்படி என்கிற ஒரு ஆங்கில கவிதை, ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படி என்கிறவர் எழுதிய அந்த கவிதையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் அவரே விவரிக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் வந்து நான் வந்து ரெண்டு ரோடு பிரியிற இடத்துல நிற்கிறேன். ஒரு ரோடு எல்லாருமே போய் வந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ரோடு, இன்னொன்று வந்து யாருமே கால் தடம் பதிக்காத ஒரு சாதாரண ஒரு ரோடு, அதில் வந்து புல்லுலாம் நிறைய இருக்கிறது, அதில் யாருமே நடக்கலை. பட் இருந்தாலும் யாருமே நடக்காத அந்த ரோட்டில் நான் வாழ்க்கையில் பயணம் செய்வதற்காக முயற்சி செய்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த போயம் முடியும். அதாவது நான் எடுத்தது வந்து யாருமே அதிகம் ட்ராவல் பண்ணாத யாருமே போகாத ஒரு ரோடு தான், பட் ஆனால் அந்த ரோடில் நான் பயணம் செய்ததால் தான் என் வாழ்க்கையை இன்றைக்கு முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு வித்தியாசத்தை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறது. ஒருவேளை நான் எல்லாரும் எடுத்த ரோட்டுக்கு போயிருந்தேன்னா இப்படி உணர்வேனா இல்லை என்று தெரியவில்லை. யாருமே பயணம் செய்யாத பாதையை எடுத்ததால் தான் இன்றைக்கு என்னுடைய வாழ்வு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வாக இருக்கிறது அப்படி என்று சொல்வார். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் இணை சட்டத்திலிருந்து நமக்கு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே மக்களை பார்த்து உங்களுக்கு இதோ இறைவன் வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் உங்கள் முன்னவைக்கிறார், நீங்கள் நன்மையையும் ஆசிரையும் ஆண்டவரையும் தேர்ந்தெடுத்தால் வாழ்வீர்கள், நீங்கள் தீமையையும் தீமை சார்ந்த விஷயங்களையும் அல்லது சாவையும் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் அப்படி என்று இறைவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில்
முடிவுகளுக்கு எடுப்பதற்கான ஒரு திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திறனை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையையும் வாழ்வையும் வாழ்வுக்கு உரியவற்றையும் ஆண்டவரையும் நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமான ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக மாறுகிறது. அதை தவிர்த்து எப்பொழுதெல்லாம் தீமையையும் இருளையும் சாவையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ நிச்சயமாக அது ஆண்டவரால் கைவிடப்பட்ட ஒரு வாழ்வாகத்தான் மாறும். அந்த வாழ்வில் மன நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, குழப்பங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், பயம் இருக்கும் என்பதை தான் இன்றைய மன்னா நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் இப்பொழுது இந்த கால சூழலில் இருக்கிற மனநிலை, இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லது துன்பத்தில் இருக்கிறோமா அல்லது மன நிறைவேற்ற இருக்கிறோமா அல்லது சந்தேகத்தோடு வாழ்கிறோமா அல்லது ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வோடு வாழ்கிறோமா, இது அனைத்திற்குமே காரணம் நம்முடைய பழமையில் அல்லது நம்முடைய கடந்த காலத்தில் நாம் எடுத்த முடிவுகளுடைய ஒரு விளைவாக தான் இதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த தவ காலத்தினுடைய தொடக்க காலங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடி இறைவன் ஞானத்தை நமக்கு கொடுத்து இறை வல்லமையோடு நாம் நல்லதையும் ஒளியையும் இறைவனையும் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டிய வரத்தை தர வேண்டுமாய் இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.